அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும், நலம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். 14/8/2023 முதல் 20/8/2023 வரையிலான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் கடக ராசியிலும், செவ்வாய் சிம்ம ராசியிலும், புதன் சிம்ம ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் கடக ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சூரியன் இருக்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செவ்வாய் 11ஆம் வீட்லையும் இருக்கிறாங்க. குடும்பத்துல பிடிவாதங்கள் பிடிக்கவும் வேண்டாம். கருத்து வேறுபாடின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது மனக்கசப்புகளும் ஏற்படலாம். ராகு 7ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல ஏதாவது இழுபறிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. அரசாங்க கடன்களை அடைக்காவிட்டால் ஏதாவது சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் சற்று மந்தமாகவும் நடைபெறுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. வேலை இடத்துல உங்களுக்கான செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. புதன் 11ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வழக்கறிஞர்கள் தொழில மேன்மையும் உண்டாகும். கேது ராசியிலேயே இருக்கின்றான். யாருக்கும் உத்தரவாதங்களையும் கொடுக்கவும் வேண்டாம், வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கவனமாகவும் இருங்க. சுக்கிரன் 10ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. உங்கள் காதல் துணையின் மனதில இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் காதலை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் நல்லபடியாக தங்க முடியும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட நாட்களாக காத்து இருந்த சுப நிகழ்ச்சிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வரனாகவும் கூடி வரும். திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாரத்தின் பிற்பகுதியில உறவினர்களின் மூலம் குடும்பத்துல சில மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்திலையும் சுமூகமான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. புதிய வேலைக்காக முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் தேடி வரலாம். புதியதாக வியாபாரத்தை தொடக்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. சாதகமான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம் என்றும் கூறலாம். புகுந்த வீட்டு உறவினர்களுடன் அன்பும் அதிகரிக்கவும் செய்யும். அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றும் விடுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய பேச்சுக்கள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. ஏதாவது ஒரு பழிச்சொற்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. வீடு பணியிடம் போன்றவற்றில உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. பயணத்தின் பொழுது உங்களுடைய உடல் நலம் மற்றும் உடமைகள்ல கவனமாகவும் இருங்க. காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால இன்று உங்கள் காதல்ல இடைவெளிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமண வாழ்க்கையில உங்களுடைய துணையின் முழு ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. முன் யோசனையின்றி செயல்படுவதை மட்டும் குறைத்தும் கொள்ளுங்க. பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த தொய்வு நிலை எல்லாமே மாறுங்க. நிதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் குறையுங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல சில குழப்பங்களும் ஏற்படலாங்க. இதனால சிறு தாமதங்களும் ஏற்படலாம்.
பெண்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. துணிச்சலுடனும் செயல்படுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடியும் வரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றியும் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமே ஆனால் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. இது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடிய வாரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.